நேயர்களே, சட்டக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எஃப்ஐஆர் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம், முதல் தகவல் அறிக்கை. இதை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இதை பற்றிய விளக்கங்களெல்லாம் நீங்கள் வந்து சிஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் நம்ம பார்க்கலாம். சிஆர்பிசி 154(1) படி நம்ம வந்து இது ஓரலாவோ அல்லது ரிட்டனாவோ போலீஸ் ஸ்டேஷனில், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம அதை கொடுக்கலாம். அவங்க அதை ஓரலாக கொடுத்தோன்னு சொன்னால் ரிட்டனாக எழுதிக்குவாங்க, எழுதி அதை ஒரு டாக்குமெண்ட் ஆக்கிடுவாங்க. இதை வச்சு தான் கோர்ட்டில் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து முதல் தகவல் அறிக்கை, தான் அந்த சட்டத்தை பற்றிய விளக்கங்களை சொல்லக்கூடியது, குற்றத்தை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் அது சொல்லக்கூடியது. இதில் ரெண்டு விதமான குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல சமயங்களில் பார்த்துருக்கோம். காக்னிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு காக்னிசபிளாக இருந்ததுன்னா அவங்க அந்த குற்றத்தை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் இருந்து ஒரு வாரண்ட் வாங்கிட்டு அதை செய்வாங்க. ஸோ எனிஹவ் அவங்க வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறத எப்படி அவங்க பெற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறத 154(1) சப்செக்ஷன் 1 தெளிவாக சொல்லுது நமக்கு. சப்போஸ் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் செக்ஷன் சிஆர்பிசி செக்ஷன் 36 அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், 36 பயன்படுத்தி நீங்கள் வந்து அவருக்கு மேற்பட்ட, அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் அவங்க ஃபைல் பண்ணலைன்னா நீங்கள் இந்த செக்ஷன் 36 பயன்படுத்தி நீங்கள் அவருக்கு மேற்பட்ட டிஎஸ்பியாக இருப்பார், அவருக்கு நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். சப்போஸ் நம்ம சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்கலாம்னா ஏசிபி, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். சப்போஸ் அவரும் அது ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், ஏதோ செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் சிஆர்பிசி 154(3) சப்செக்ஷன் 3 பயன்படுத்தி சூப்பரண்டன போலீஸுக்கு, மற்ற பகுதிகளில் இருந்தீங்கன்னா சூப்பரண்டன போலீஸுக்கு எஸ்பிக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருந்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அல்லது சிட்டிஸில் இருந்தீங்கன்னா அங்கே உள்ள கமிஷனருக்கே நீங்கள் அனுப்பலாம், கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கே நீங்கள் அனுப்பலாம். சரி, சப்போஸ் 154(3) அனுப்பியும் அவரும் வந்து அவருக்கு எல்லா பவர் இருக்குது, அவர் தானோ அல்லது தனக்கு கீழே உள்ள ஒரு ஆஃபீஸரையோ பயன்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் அவரும் பண்ணலை அப்படின்னா சிஆர்பிசி 156(3), இது 156(3), அதுக்கு முன்னாடி சொன்னது 154(3), இந்த 156(3) பயன்படுத்தி மேஜிஸ்ட்ரேட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த மேஜிஸ்ட்ரேட்லாம் செக்ஷன் 190 படி அவங்க வந்து எம்பவர்டு ஆகியிருக்காங்களோ அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கும் ஆர்டர் பண்ணலாம், அதுவும் நம்ம செய்யலாம். சப்போஸ் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒருவேளை ஆர்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் சிஆர்பிசி 200 பயன்படுத்தி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு அதே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடலாம். சப்போஸ் அது வந்து கஷ்டமானது, ஏன்னா இது வந்து போலீஸ் நடத்தக்கூடியது, அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்களே போய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை அது வந்து நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஆர்பிசி 482 அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி ஹைகோர்ட்டில், எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டில் நீங்கள் டைரக்ஷன் வாங்கலாம். இது ஒரு கிரிமினல் ப்ரொசீஜரல் கோட் அப்படிங்கிறத பயன்படுத்தி, 482 பயன்படுத்தி நீங்கள் அந்த மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு அந்த டைரக்ஷன் படி அவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இதுவும் செய்யலாம். ஆர்டிக்கிள் 226 அல்லது 32, இந்த ரெண்டு ஆர்டிக்கிளையும், இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிக்கிள் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதையும் ஃபைல் பண்ணலாம். ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணால் இது ரிட் டைரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படும், மேண்டமஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ் கொடுக்கப்பட்டு அதையே வந்து டைரக்ஷன் கொடுத்து ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. இதையும் செய்யலாம். சரி, இது போக ஒரு புது தகவல் என்ன அப்படின்னா, கண்டெப்ட் கோர்ட்டும் அந்த பர்டிகுலர், நீங்கள் ரொம்ப ஆக்சுவலாகவே காக்னிசபிள் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அவங்க ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் யார் முதல்ல தொடக்கத்தில் செய்தாங்களோ அவங்களும், அதை தொடர்ந்து யாரெல்லாம் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மேலெலாம் ஒரு கண்டெப்ட் கோர்ட்டு, அதாவது கரெக்டாக கிளியர் கட் விவியடு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு நல்ல அட்வொகேட் மூலமாக நீங்கள் கண்டெப்ட் கோர்ட் அவங்க மேலே ஃபைல் பண்ண முடியும். இதற்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கொடுத்த ஒரு ஆர்டர் பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, அதாவது லலிதா குமாரி வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ் வரும்போது அதில் எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ணணும், ப்ரிலிமினரி என்கொயரி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் உண்மையாகவே
சரியான ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இதே இந்த எத்தனை வழிகளிலையும் உங்களுக்கு ஃபைல் பண்ணி கிடைக்கல, அதாவது நீங்கள் விட்டுருங்க சிஆர்பிசி 482 ஆர்டிகிள் 226-32 இந்த ரெட்டையை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்லி யூ கேன் டேக் அல்லது ஆப்ட் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதுக்கும் போகலாம். அதாவது டைரக்ஷன் 482 வாங்கலாம் அல்லது ஆர்டிகிள் 226 அல்லது 32 வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போடணும், 226 ஹைகோர்ட்டில் போடணும். இதை பயன்படுத்தி ரிட்டர் மேண்டமஸும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் போகலாம். இந்த மூணில் ஒன்று கூட நீங்கள் செய்யலாம், மூணையும் செய்யக்கூடாது, மூணில் ஒன்றை நம்ம செய்ய முடியும். ஸோ அந்த வழியில் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மூணு வழிகள் இருக்குது, சிறந்த வழிகள் ஹைகோர்ட்டில் போடுறதுக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் போடுறதுக்கு, இல்லை நீங்கள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்க மேலே ஃபைல் பண்ணுறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் வெரி தெளிவாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும், வீடாக இருக்கணும். அது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், அவங்க வேணுனே பண்ணலை அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த அதை ரெஃப்யூஸ் பண்ணவங்க மேலே நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு ஃபைல் பண்ண முடியும். சரி, இன்னும் சில விஷயங்களில் நோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரே போடக்கூடாது, அதில் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் போடக்கூடாத கேசஸில் போடுறவங்க மேலே நீங்கள் 182 ஐபிசியில் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இது நார்மலாக தெரிஞ்ச விஷயம், இது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அது பண்ணலாம். இதுக்கு விளக்கம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் போய் பாருங்கள். அனிஷ்குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிற கேஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு 8 பாயிண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இது படி மட்டும்தான் நம்ம வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு கேஸில், அனிஷ்குமார் கேஸில் முடிவாக்கப்பட்ட ஒரு இது. சாத்தான்குளம் கேஸை பற்றி நான் பேசியிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி விளக்கம் இருக்கும். எஃப்ஐஆர் போடக்கூடாத கேஸில் எஃப்ஐஆர் போடுறது, எஃப்ஐஆர் போட வேண்டிய கேஸில் போடாமல் இருக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இன்றைக்கி தெரிந்து கொள்வோம். அடுத்த எபிசோடில் இன்னொரு காரியத்தை குறித்து பேசலாம். நன்றி.